வெல்கம் டு மேத்தமெடிக்கோஸ். இன்னைக்கு ஆக்சுவலி வாட் இஸ் மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூமானிக் ஃபார் ஃபைன் மோட்டார் டொமைன் ஆஃப் டெவலப்மெண்ட். நமக்கு டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கு, அதில் ஃபைன் மோட்டாரில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான நியூமானிக் பற்றி தான் டுடேஸ் கிளாஸ். ஆனால் டைரெக்டாக ஐ ஷுட் நாட் என்டர் இன் டூ தட் வித்வுட் பேசிக் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ எம் டெல்லிங் அபவுட் சம்திங் எக்ஸ்ட்ரா. இந்த அப்கமிங் கிளாஸஸில் வாட் இஸ் க்ரோத், வாட் இஸ் டெவலப்மெண்ட், வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வித் ரூல்ஸ் of growth and development. Today's class just let us go into basics, which is domains of development. அதாவது பேபி எப்படி பிறந்ததுலேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அதோட சிஎன்எஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அதுக்குன்னு சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது, ஒரு பீப்பிள் டு இன்னொரு பீப்பிள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்கும் புரியற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வரப்பட்டது தான் டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டு. அதில் நமக்கு 4 டொமைன்ஸ் இருக்குது, கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், சோஷியல் அண்ட் அடாப்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு. அதாவது கிராஸ் மோட்டார் அப்படிங்கிறது எது கூட டீல் பண்ணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, குழந்தையோட நெக்கு ஸ்டிஃபாக நிற்கிறது, ரோல் ஓவர், அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காரது நடக்கிறது, அதை பற்றி டீல் பண்ணும். ஃபைன் மோட்டார் அப்படிங்கிறது எதை பற்றி டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை ரெண்டு கையில் பொம்மையை வாங்குறது, அதுக்கப்புறம் ஒரு கையில் பொம்மையை வாங்குறது, அப்புறம் எழுதுறது, ட்ரெஸ் பண்ணுறது, அதை பற்றிலாம் டிஃபைன் பண்ணுறது ஃபைன் மோட்டார். சோஷியல் அண்ட் அடாப்டிவ் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னா, குழந்தை முகத்தை பார்த்து சிரிக்கிறது, அதையெல்லாம் வந்துட்டு சோஷியல் அண்ட் அடாப்டிவ். லாங்குவேஜுங்கிறது பேசுறது. இந்த நாளையும் எப்படி பிறந்ததுலேருந்து, ஃப்ரம் அ ஜீரோ டே ஆஃப் பர்த்லேருந்து, ஹவு பேபிஸ் கெட்ஸ் தீஸ் மெச்சூரிட்டி எப்படி வரும் அப்படின்னு 0 to 5 இயர்ஸ் வரைக்கும் டீட்டெயிலாக டீல் பண்ணுற விஷயம் தான் வந்துட்டு டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. இதில் நம்ம ஃபைன் மோட்டார் இதை ஞாபகம் வச்சிக்கிறது தான் இருக்கிறதுலே பீடியாட்ரிக்ஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஸோ இதில் ஒன்றுனா எப்படி ஞாபகம் வச்சிக்கிறது அப்படிங்கிறத அப்கமிங் கிளாஸில் நம்ம சொல்லலாம். ஸோ டுடேஸ் கிளாஸில் ஒன்லி வி ஆர் கோயிங் டு டீல் அபவுட் ஃபைன் மோட்டார் பற்றி மட்டும் நம்ம டீல் பண்ணலாம். லேமேன் டேர்மில் இந்த டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபைன் மோட்டாரில் 2 மந்த்ஸில் பாப்பாவுக்கு என்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அது என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா, அக்கார்டிங் டு மெடிக்கல் டேர்ம்ஸ் வி யூஸ் த டேர்ம் ஹேண்ட் ரிகார்ட் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் ஹேண்ட் ரிகார்ட் அப்படின்னா, திஸ் இஸ் ஹேண்ட் ரிகார்ட். அதாவது குழந்தை அதோட கண்ணை எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா, தட் ஃபோக்கஸ் இன் டு அதோட ரெண்டு கையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இது ஃபார் வித்தவுட் இதுக்குன்னு எதுவும் இன்டென்ஷன் கிடையாது. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பேர் ஹேண்ட் ரிகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லைனாக எல்லாத்தையும் ஒப்பிக்க போகிற இதில் என்னடா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த பிங்க் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ட் மந்த்ஸ், 2, 4, 6, 8, 10, 12. ஓகேங்களா. அதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ லைனாக சொல்ல போகிறேன். ஸோ 2 மந்தில் சொல்லிட்டேன் ஹேண்ட் ரிகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தென் 4 and 6 மந்த்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4 மந்த்ஸில் பைடெக்ஸ்ட்ரஸ் ரீச் நடக்கும், 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிடெக்ஸ்ட்ரஸ் ரீச் நடக்கும். ஓகேங்களா. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை காமிக்கும்போது இந்த மாதிரி 4 மந்த்ஸில் பேபி ரெண்டு கையும் கொண்டு வந்து அந்த பொருளை தொடும், தட் இஸ் கால்ட் அஸ் பைடெக்ஸ்ட்ரஸ் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் அ ரெட் கலர் திங். ஓகேங்களா. ரெட் கலர் தான் நல்லா ஈஸியாக தெரியும். ஸோ ரெட் கலரில் ஒரு ரிங் எடுத்து வந்து பாப்பாக்கு 4 மந்த்ஸில் காமிச்சா, இட் ரீச்சஸ் வித் 2 ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும். இதே 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ஹேண்டை மட்டும் தனியாக எடுத்து வந்து அந்த பொருளை வாங்கும், தட் இஸ் கால்ட் அஸ் யூனிடெக்ஸ்ட்ரஸ் ரீச். 8 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இம்மெச்சூர் பின்சர் கிராஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. இம்மெச்சூர் பின்சர் கிராஸ்ப் அட் 8 மந்த்ஸ். அட் 10 to 12 மந்த், 1 இயரில் பார்த்தீங்கன்னா மெச்சூராக இருக்கும் பின்சர் கிராஸ்ப். பின்சர் கிராஸ்ப்னா என்னன்னு நான் உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இம்மெச்சூர் பின்சர் கிராஸ்ப் இருக்கும், இல்லைன்னா தேர் வில் பி பாமார் கிராஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பாமார் கிராஸ்ப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் 8 மந்த்ஸில். ஓகேங்களா. இதுதான் 2 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட்டில் ஈவன் நம்பர்டு மந்த்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 8 மந்த்ஸில் பாமார் கிராஸ்ப்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக்கையோ இல்லை ஒரு பொருளையோ கையில் கொடுத்துருந்தா, இந்த மாதிரி பாமில் குழந்தை அதை வாங்கும். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு பாமார் கிராஸ்ப் ஆர் இம்மெச்சூர் பின்சர் கிராஸ்ப். அப்போ பின்சர் கிராஸ்ப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் பின்சர் கிராஸ்ப். ஒரு பொருளை தம்புக்கும் கட்டவரலுக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் மட்டும் வச்சு தூக்குறது தான் வந்துட்டு பின்சர் கிராஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த மாதிரி அந்த பொருள் எடுக்குது பாருங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா 8 மந்த்ஸில் பாமார் கிராஸ்ப் தான் பிரசன்ட் இருக்கும், இந்த மாதிரி தான் குழந்தை எடுக்கும். அதுக்கப்புறம் 9 மந்த்ஸ் வரும்போது இந்த மாதிரி டுவர்ட்ஸ் த ரேடியல் சைட் கட்டவரல் பக்கமாக அந்த பொருளை அது எடுத்துகிட்டு வரும். ஆனால் 1 இயர் 10 to 12 மந்த்ஸில் தான் வந்துட்டு ஒன்லி பிட்வீன் த தம்ப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இந்த பொருள் வச்சிருக்கும். ஆனால் அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மற்ற விரல்கள்லையும் பிடிச்சிருக்கும். இன்னும் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்லி இன் பாமில் மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்படிங்களா. அதுதான் வந்துட்டு நம்ம பாமார் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே 10 to 12 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பின்சர் கிராஸ்ப் பிரசன்ட் ஆயிருக்கும். இதை தான் வந்துட்டு மெச்சூர் பின்சர் கிராஸ்ப்னு சொல்கிறோம். இது 10 மந்த்ஸில் இந்த மாதிரி பெரிய பொருட்களில் மெச்சூர் பின்சர் கிராஸ்ப் வச்சு எடுக்க முடியும். இதே நம்மளோட 1 இயர் விச் இஸ் 12 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பெல்லட்ஸ் குட்டி குட்டி குண்டுகள் இருந்தால் கூட அதை கூட பிட்வீன் த தம்ப் அண்ட் இண்டெக்ஸ்
ஃபிங்கர் இருக்கு நடுவில் அதால் எடுக்க முடியும். அதுதான் 12 மந்த்ஸ் வரைக்கும் அதுக்கு மெச்சூர் பின்சர் கிராஸ்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர், 1.5 வருஷம், 1.5, 2 வயசு, 3, 4, 5, 6, 7 இந்த வயசுலலாம் 2 ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு டெவலப்மெண்ட் எதுக்காக எடுத்துக்கிறாங்கன்னா பிளாக்ஸ் அடிக்க வைக்கிறதுக்கு, இன்னொரு டெவலப்மெண்ட் எடுக்கிறதுக்காகனா டு ரைட் வரையறதுக்கு, இல்லை கிரிக்கிறதுக்கு, எப்படி வேணால் டு ட்ரா ஆர் டு ரைட்டுன்னு ரெண்டு காலமாக நம்ம ஃபைன் மோட்டாரை பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, இதில் இந்த ரைட் ஆர் ட்ரா அப்படிங்கிறதுக்கான நிமானிக் தான் இந்த லாக்ஸ் டிடி. ஓகேங்களா, அது என்னங்கிறது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப் டு எல்லா 1லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லு தான் இருக்கும். ஓகேங்களா, 1, 2 இது எல்லாத்துலேயும் எல்லு தான் இருக்கும். 3 இயர்ஸில் ஓ போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சி எஸ் டிடி இந்த மாதிரி லாக்ஸ் டிடியை ட்ராயிங்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. டூ 1 to 2 இயர்ஸில் குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கிரிபிள் பண்ணும். எப்படி ஸ்கிரிபிள் பண்ணும்னா லைனை இப்படி 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 தான் ஸ்கிரிபிள் பண்ணும். ஓகேங்களா, 2 இயர்ஸில் ஸ்கிரிபிள் பண்ணும், ஆனால் முட்டை முட்டையாக ரவுண்ட் ரவுண்டாக ஸ்கிரிபிள் பண்ணும். இதை வந்துட்டு நம்ம சர்க்கிள்னு கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், ஆனால் சர்க்கிள் ஸ்கிரிபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால் வந்துட்டு ஃப்ரம் 1 to 2 இயர்ஸ் இட் புட்ஸ் லைன் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம். 3 இயர்ஸில் இந்த லாக்கு இந்த ஓ பார்க்குறதுக்கு சர்க்கிள் மாதிரி இருக்கா, ஸோ 3 இயர்ஸில் சர்க்கிள் போடும் குழந்தை. 4 இயர்ஸில் இட் புட்ஸ் கிராஸ், இப்படியும் வச்சுக்கலாம் ப்ளஸ்ஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ க்ராஸோ இல்லை ப்ளஸ்ஸோ வரைய முடியும் 4 இயர்ஸில். 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சைல்டு கேன் ட்ரா ஸ்கொயர், ஒரு ஸ்கொயரை வரைய முடியும். 6 இயர்ஸில் இட் கேன் ட்ரா ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியும். அண்ட் 7 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் ட்ரா டைமண்ட். ஓகேங்களா, இதுதான் லாக்ஸ் டிடி அப்படிங்கிற நிமானிக் கொடுக்குது. இதுதான் டுடேஸ் மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன், இந்த லாக்ஸ் டிடி. இந்த ஃபைன் மோட்டாரில் இதை ஞாபகிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறையா பேருக்கு, அது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிக்ஸ் டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1 மந்த்தை ஈவன் நம்பரில் பிரிச்சுட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பிளாக்ஸில் எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1 இயரில் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் மெச்சூர் பின்சர் கிராஸ்ப் இருக்கும் அப்படிங்கிறது 1 இயரில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ 1 இயரில் தான் இந்த பிளாக் அதால் எடுக்கவே முடியும். ஸோ அதால் அடுக்க முடியாது, எடுக்க மட்டும்தான் முடியும். ஸோ 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா பின்சர் கிராஸ்ப் மட்டும்தான் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ பின்சர் கிராஸ்ப் ப்ரெசன்ட். இதே 1.5 வயசில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் முதல்ல எழுதிடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். 1.5 வயசில் 2 பிளாக் எடுக்க முடியும், 1.5 வயசில் 3 பிளாக் அடுக்க முடியும், 2 வயசில் பார்த்தீங்கன்னா 4 பிளாக் அடுக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 3 வயசில் 9 பிளாக்ஸ் அடுக்க முடியும், 4 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பில்ட் அ பிரிட்ஜ் வித் பிளாக்ஸ், 5 வயசில் பார்த்தீங்கன்னா இட் கேன் கிரியேட் அ கேட் வித் பிளாக்ஸ், அண்ட் 6 வயசில் பார்த்தீங்கன்னா இட் கேன் கிரியேட் ஸ்டெப்ஸ் வித் பிளாக்ஸ், அண்ட் 7 இயர்ஸில் இட் கேன் டூ எனி திங் வித் பிளாக்ஸ். இதை வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு ஃபிகராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 15 மந்த்ஸ் வித் இஸ் 1.5 வயசில் 2 பிளாக்கு, 1.5 வயசில் 3 பிளாக்கு, 2 வயசில் 4 பிளாக்கு, அண்ட் 3 வயசில் பார்த்தீங்கன்னா 9 பிளாக் வச்சு இட் பில்ட்ஸ் டவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வயசில் இட் கேன் பில்ட் அ பிரிட்ஜ்ன்னு சொன்னீங்களா, இந்த மாதிரி தான் பிரிட்ஜ் பில்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 5 வயசில் இட் கேன் பில்ட் அ கேட், 6 வயசில் இட் கேன் கிரியேட் ஸ்டெப்ஸ், 7 இயர்ஸில் இட் கேன் கிரியேட் எனி திங் இட் ஒன்ஸ். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபைன் மோட்டார் இன்ன டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் ஃபைன் மோட்டார் அண்ட் நார்மல் ஸ்டூடெண்ட் வில் டெல் யூ தீஸ் திங்ஸ். ஓகேங்களா, டூ எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் ஆன்சர் தீஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைன் மோட்டாரை இன்னும் வி கேன் டிவைட். எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஈட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு டேர்னிங் பேஜஸ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ், டேர்னிங் பேஜஸ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரெஸ்ஸிங், இது மூணும் வச்சு இன்னும் ஃபைன் மோட்டாரை தே ஆர் கிளாசிஃபையிங் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு ரியலி கண்டினியூ திஸ் வீடியோ தோஸ் கேன் கண்டினியூ, பட் டுடேஸ் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் ஓவர். திஸ் இட் செல்ஃப் இனஃப் ஃபார் அ ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட். தோஸ் ஹூ வாண்ட் டு கண்டினியூ, இப்போ பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், விச் இஸ் ஹாஃப் அ இயர், அதுக்கப்புறம் 1 வயசு, அப்புறம் 1.5 வயசு, அப்புறம் 1.5 வயசு. ஈட்டிங்கை இப்படி பிரிச்சுக்கலாம். 6 மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் கொடுத்தாலும் வாய்க்கில் மவுத்திங் பண்ணும் இல்லை சூ பண்ணும். 1 வயசில் ஸ்பூனில் ஃபுட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பில்லிங் இருக்கும். 1.5 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பில்லிங் டிக்ரீஸ்டு. ஓகேங்களா, இதே 1.5 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையால் வித்தவுட் ஸ்பில்லிங்காக சாப்பிட முடியும். தட் இஸ் ஆல் அபவுட் ஈட்டிங். இதே வந்துட்டு டேர்னிங் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை 1 to 1.5 வயசு வரைக்கும் ஒரு திக் பேஜ்டு புக்கை 3 to 4 pages ஒட்டுக்கா அதால் திருப்ப முடியும். இதே 2 to 2.5 வயசில் 1 page தனியாக இட் கேன் டேர்ன். அதே மாதிரி 2 வயசில் 1 lid bottle, ஒரு பாட்டில் லிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த லிட்டை இட் கேன் ரிமூவ் பண்ண முடியும். டோர் நாப்,
இப்போ ஓப்பன் பண்ண முடியும். தீஸ் ஆர் த திங்ஸ் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் தட் கேன் டூ அ சைல்டு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசில் இட் கேன் அன்ட்ரெஸ் சாக்ஸ் அண்ட் கேப். சாக்ஸையும் கேப்பையும் இதால் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும். 1.5 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் அன்சிப், ஜிப்பை அன்சிப் பண்ண முடியும். 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட் கேன் ரிமூவ் ஃபுல் ட்ரெஸ், அன்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பண்ண முடியும். சாக்ஸும் கேப்பையும் ட்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. 3 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் அன்ட்ரெஸ் ஃபுல் ட்ரெஸ்ஸையும் அன்ட்ரெஸ் பண்ண முடியும், அண்ட் ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக பண்ண முடியும், எக்ஸப்ட் ஃபார் பட்டன்ஸ் மட்டும் போட முடியாது. 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ண முடியும் இன்க்ளூடிங் பட்டன்ஸ். அண்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இட் கேன் டை அ ஷூ, ஷூ கூட டை பண்ண முடியும். திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஆன் அ ஃபைன் மோட்டாரில். இன்னும் எக்ஸ்ட்ராவாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ஈட்டிங் பற்றி, டேர்னிங் பேஜஸ் பற்றி, ட்ரெஸ்ஸிங் பற்றி கேட்கலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் ஃபைன் மோட்டார் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு வித் ஹெல்ப் ஆஃப் நிமோனிக் லாக் ஸ்டடி. இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸ் ஃபைன் மோட்டாரில் இது தான் கேட்பாங்க. ஸோ லாக் ஸ்டடி மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே இட் இஸ் மோர் தென் இனஃப் டு பாஸ் டு கெட் குட் மார்க்ஸ் இன் த ஈவன் நம்பர்டு அண்ட் இந்த பிளாக்ஸு. தென் மோர் மார்க்ஸ் யூ கேன் ரீட் ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங் அண்ட் டர்னிங் பேஜஸ் பற்றியும் படிக்கலாம். டுடேஸ் வீடியோ இஸ் தட்ஸ் ஆல். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சேனல் மைட்டி மெடிக்கோ சார் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூ வில் கெட் நோட்டிஃபைட் வென் ஐ புட் அ நியூ வீடியோ. தேங்க்யூ.